स्टूडेंट्स नेक्स्ट नाम पाकपो अब सब प्पी फर्स्ट नाम पाकपो कम्यूटेटिव प्पी सर तमिल परीमा पणु अब फर्स्ट पातना ए यूनियन बी ईक्वल टू बी यूनियन ए कम अब परीमा कम्यूटेटिव पकते अंत पकती माती अब यूनियन बी ईक्वल टू बी यूनियन ए यूनियन वर्द इंटरसेक्शन ए इंटरसेक्शन बी ईक्वल टू बी इंटरसेक्शन ए சரிங்களா அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோ ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி படிக்கிறேன்னு பாருங்கள் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு கொஞ்சம் கேப் பண்ணும் இதை சேர்த்து படிக்கணும் இதை கொஞ்சம் கேப் பண்ணும் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி செகண்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதை பேஸ் பண்ணி வென் டயக்ராம்ஸ் வரும் ப்ராப்ளம் சம்ஸும் வரும் வென் டயக்ராம்ஸ் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா இப்போ சம்ஸை மட்டும் போடுவோம் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தமிழில் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு இது பாருங்கள் ஏ இன்டர்செக்ஷன் பி இங்கேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி நடுவில் யூனியன் இது யூனியன் அப்படி போட்டுக்கோங்க ஏ இன்டர்செக்ஷன் சி சாரி ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இடையே யூனியன் இது யூனியன் அப்படி போட்டுங்க அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி செகண்ட் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் அப்படிங்க வந்து ஏ யூனியன் சி அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களா இது மூணும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க ஞாபகமாக இருக்கும் சரி ஞாபகமாக மெமரி பண்ணி வச்சுக்கோங்க சம் போடும்போது யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.19 செட் ஏ கொடுத்துருவாங்க பிஇஎஃப்ஜி அண்ட் பி ஈக்குவல் டு சிஇஜிஹெச் தென் வெரிஃபை த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஒன் யூனியன் ஆஃப் செட்ஸ் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் சரிங்களா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்கோ நம்ம எழுதிக்கிறோம் சரிங்களா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃபார்முலா கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பிரச்சனையில் ஈஸியாகிடும் சப்போஸ் இந்த மாதிரி நேம் வச்சு கேட்டாங்க நான் அப்போ ஃபார்மில் டெஃபண்ட்டாக ஒன்று தெரிஞ்சிடணும் வெரிஃபை கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி வெரிஃபை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபார்ம்லாம் என்னென்னு தெரியணும் சரிங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெமரி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கிவன் தட் என்ன கொடுத்துருவாங்கன்னு எழுதுவோம் ஏ ஈக்குவல் டு பி கமா இ கமா எஃப் கமா ஜி பி ஈக்குவல் டு சி கமா இ கமா ஜி கமா ஹெச் சரிங்களா ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டாங்க அதனால் எழுதி யூனியனுக்கும் யூனியனுக்கு இது இன்டர்செக்ஷனுக்கு இது அப்போ யூனிக் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஒன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ செகண்ட் ஒன் இன்டர்செக்ஷனுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ சரிங்களா ஃபஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணுவோம் ஃபஸ்ட் ஒன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ என்ன பாருங்கள் பிஇஎஃப்ஜி யூனியன் சிஇஜிஹெச் சரியா யூனியன் போடும்போது பாருங்கள் பிசிஇஎஃப்ஜிஹெச் இது ஏ யூனியன் பி அதே போல் பி யூனியன் ஏ பி யூனியன் ஏ இது ஃபஸ்ட் ஒன் நம்பர் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஒன் பி யூனியன் ஏ ஃபஸ்ட் சிஇஜிஹெச் ஃபஸ்ட் பி எழுதிடும் யூனியன் பிஇஎஃப்ஜி இது ஏ யூனியன் போடும்போது பி சிஇஎஃப்ஜிஹெச் இது பி யூனியன் ஏ இது செகண்ட் ஒன் சரிங்களா அப்போது ஒன் கமா டூ ஒன் கமா டூ ஒன்னு கமா டூனா ஏ யூ ரெண்டு ஈக்குவலாக வந்துடுச்சிங்களா ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ வெரிஃபைடு ரெண்டு ஈக்குவலாக வந்துச்சு பாருங்கள் ஒன்று டூ பார்த்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவல் அதனால் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ ஃபஸ்ட் ஃபார்முலா அப்படின்றது செகண்ட் ஃபார்முலா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு ஏ பார்த்தோம்னா பிஇஎஃப்ஜி இன்டர்செக்ஷன் பி வந்து நமக்கு சிஇஜிஹெச்
ஓ ஏ இன்டர்செக்ஷன் பினா ரெண்டு பேர் காமனாக இருக்குது. எது காமனாக இருக்குது? ஃபஸ்ட்டு பி இல்லை, இ இருக்கு, ஜி இஜி மட்டும்தான். இது ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு எடுத்தோம். இது நம்பர் வந்து த்ரீன்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பி இன்டர்செக்ஷன் ஏ, பி வந்து சி இ ஜி ஹெச் இன்டர்செக்ஷன் பி இ எஃப் ஜி. அப்போது இதுக்கு என்னன்னா இஜி மட்டும். இது ஃபோர்த் ஒன், இது பி இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ ஒன் காமா டூ பிகம்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ, வெரிஃபை. சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.20 க்வெஸ்சன். இஃப் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1/2, 0, 1/4, 3/4, 2. பி இந்த செட்டு ஈக்குவல் டு 0, 1/4, 3/4, 2, 5/2. அண்ட் சி ஈக்குவல் டு -1/2, 1/4, 1, 2, 5/2. தென் வெரிஃபை ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. கொடுத்துருக்க செட் அப்படியே தேடிடுமா, கொடுத்துருக்க ஃபார்மில் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ப்ராப்பர்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அதை மட்டும் வெரிஃபை பண்ணால் போதும். ஏ இன்டர்செக்ஷன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு எல்ஹெச்எஸ் எடுத்தோம்னா, இந்த எல்ஹெச்எஸில் பி இன்டர்செக்ஷன் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு உள்ளே இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை கண்டுபிடி, ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதோட ஏ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிப்போம். பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு பி வந்து 0, 1/4, 3/4, 2, 5/2 இன்டர்செக்ஷன் -1/2, 1/4, 1, 2, 5/2 இன்டர்செக்ஷன். தட் மீன்ஸ் காமன் எலமெண்ட்ஸ். ஸோ காமன் எலமெண்ட் பார்த்தோம்னா 1/4, 1/4, 0 இல்லை, 1/4. அடுத்து 2, 1 வருது, அதுக்கடுத்து 5/2. இது பி இன்டர்செக்ஷன் சி. அதுக்கடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போது ஏ ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஏ -1/2, 0, 1/4, 3/4, 2 இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிருக்க பாருங்கள். அதே தேடுவோம், 1/4, 2, 5/2. அப்போது இது காமனாக இருக்குது பார்த்தோம்னா 1/4 வரும் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு 2, அவ்வளோதான். இது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஒன்றுன்னு எடுத்தோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் அந்த சைடு இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ வந்து -1/2, 0, 1/4, 3/4, 2 இன்டர்செக்ஷன். பி வந்து 0, 1/4, 3/4, 2, 5/2. இப்போ காமனாக இருக்கிறது 0, நெக்ஸ்ட்டு 1/4 காமனாக இருக்கிறது மட்டும், நெக்ஸ்ட்டு 3/4, நெக்ஸ்ட் 2. இது ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடும், அது அப்படியே எதுவும் 0, 1/4, 3/4, 2 தான் +2 தான். இன்டர்செக்ஷன் சி வந்து நமக்கு -1/2, 1/4, 1, 2, 5/2 காமனாக இருக்கிறது பார்த்தோம்னா 1/4 வரும், கமா 2 வரும், வேறு எதுவுமே வராது. காமனாக இருக்கிறது ரெண்டுத்துலேயும். இது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவேஷன் நம்பர் 2. 1, 2 பிகம்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஆர் வெரிஃபைடு அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸசைஸ் சம் உங்களால் முடிஞ்சதை போடுங்க. எது முடியுமோ எக்ஸசைஸ் சம்மில் அதை போடுங்க, முடியாததை பார்க்கலாம்.